ஸோ உங்கள் ஃபோன் வந்து இப்போ வந்து உங்கள் ஃபோனோட கெப்பாசிட்டி வந்து 27 watts வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து 65 watts 33 watts அந்த மாதிரி சார்ஜ் இருக்குது. ஸோ 33 watts சார்ஜ் நம்ம 27 wattsல போட்டால் ஃபோன் பிளாஸ்ட் ஆகிடுமா, பேட்டரி லைஃப் கம்மியாகிடுமா? ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் முகமது சுபான், நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி பேசுகிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஃபோனோட பேட்டரி பற்றி தான் பேசுகிறோம். ஃபோன் பேட்டரி எத்தனை % வரைக்கும் சார்ஜ் பண்ணணும், அதே மாதிரி எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், ஸோ அதே மாதிரி ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது என்னென்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதே மாதிரி உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னா நீங்கள் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அதுதான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு எல்லாருக்குமே பேட்டரி லைஃப் தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லோரும் ஃபோன் வாங்கும்போது பேட்டரி லைஃப் தான் பார்க்குறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம். பிகாஸ் வந்து பேட்டரி லைஃப் இருந்தால் தான் நம்ம ஃபோன் கொஞ்சம் ஸ்டாண்ட் பையாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பேட்டரி லைஃப் பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்கள் பேட்டரி ஃபோனோட பேட்டரி எத்தனை % வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணணும், எப்போ சார்ஜ் பண்ணணும், அதே மாதிரி உங்கள் ஃபோன் வந்து எத்தனை % வரைக்கும் சார்ஜ் பண்ணணும், எந்த விதத்தில் பண்ணணும், அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும்னு ஸோ நான் யோசிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வாங்க கைஸ், வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்பர் 1 கைஸ், நீங்கள் வந்து மொபைலை சார்ஜ் போடும்போது உங்கள் ஃபோனோட பேக் கவர்களுக்கு அந்த பேக் கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும். பிகாஸ் வந்து நீங்கள் பேக் கவர் போடும்போது அந்த பேக் கவர் நீங்கள் சார்ஜ் போடும்போது ஃபோன் கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகும்போது உங்கள் பேக் கவர் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் போடும்போது பேக் கவர் ரிமூவ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்கள் பேட்டரி பேக்கப்ஸ் கூட நல்லாயிருக்கும். பேக் கவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ ட்ரிக் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கைஸ், உங்கள் ஃபோன் நீங்கள் சார்ஜ் போடும்போது ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் சார்ஜ் போட்டு பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், இந்த ட்ரிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். நான் வந்து பர்சனலாகவே யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபோன் சார்ஜ் போடும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வந்து 2 hours சார்ஜ் போட போகிறோம். 2 hours நீங்கள் வந்து ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி கொஞ்சம் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிங்கனாக்கா பேட்டரி சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். அதே மாதிரி வந்து சீக்கிரமாக வந்து ட்ரெயின் ஆகாது, பேட்டரி லைஃப் கூட நல்லாயிருக்கும். ஸோ நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கைஸ், உங்கள் ஃபோன் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோனில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 100% தான் சார்ஜ் பண்ணணும்னு அவசியமே இல்லை கைஸ். உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் எப்போவுமே சார்ஜ் பண்ணும்போது 80% பண்ணால் போதும் கைஸ். 100% நீங்கள் பண்ணாதீங்க. 80% பண்ணாலே உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பேட்டரி சீக்கிரமாக ட்ரை ஆகாது, பேட்டரி சீக்கிரமாக பல்ஜ் ஆகாது. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்ட்டு எனக்கு கம்மி பண்ணி சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணதும் எப்போவுமே வந்து 80% சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சார்ஜ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. 80% சார்ஜ் போட்டாலே போதும் கைஸ். நீங்கள் 100% சார்ஜ் பண்ணுற வரைக்கும் போட்டு வைக்க தேவையே இல்லை கைஸ். ஸோ டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், உங்கள் ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆகும்போது நீங்கள் வந்து 0% வர வரைக்கும் வந்து பேட்டரி எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஃபோனில் வந்து 20% வந்தாலே நீங்கள் வந்து ஃபோனை ஃபஸ்ட்டு வந்து போய் சார்ஜில் போட்டுக்கணும். ஸோ 20%, 5%, 15% வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்கள் பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிற சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபோன் ஹீட் ஆகிற சான்சஸ் வரும். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃபோனோட பேட்டரிக்குள்ள அந்த பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி வந்து உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் கூட கொஞ்சம் கம்மியாகும். ஸோ பேட்டரி வந்து 20% வந்தோடனே நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் எமர்ஜென்சியாக இங்கே வெளியே இருக்கீங்கன்னா பரவாயில்ல. ஸோ அடிக்கடி இந்த வேலை நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் எமர்ஜென்சியாக இங்கே வெளியே வந்துருக்கீங்க, சார்ஜ் போட முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லியும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ ஃபோன் பேட்டரிக்கு ட்ரெயின் ஆகிற சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணணுன்னா வந்து 20% இருக்கும்போதே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கணும் கைஸ். ஸோ இந்த 5 tips வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த சேனலில் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போது நான் சொன்னது வந்து பேட்டரி லைஃப்காக இதை சொன்னது. ஸோ சில பேர் வந்து பேட்டரி பற்றி நினச்சிட்டு பயப்படுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு இது சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ஃபோன் வந்து இப்போ வந்து உங்கள் ஃபோனோட கெப்பாசிட்டி வந்து 27 watts வச்சுக்கோங்களேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து 65 watts 33 watts அந்த மாதிரி சார்ஜ் இருக்குது. ஸோ 33 watts சார்ஜ் நம்ம 27 wattsல போட்டால் ஃபோன் பிளாஸ்ட் ஆகிடுமா, பேட்டரி லைஃப் கம்மியாகிடுமா? ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். இந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை கைஸ். உங்கள் ஃபோன் வந்து இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் கைஸ். இப்போ வந்து கம்பெனிக்காரன் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனில் வந்து 27 watts சார்ஜர் சப்போர்ட்டட்னா நீங்கள் 65 watts சார்ஜர் போட்டாலும் உங்களுக்கு ஃபோனில் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தான். 27 watts 27 watts மட்டும் தான் அதில் சப்போர்ட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏறும். உங்கள் ஃபோன் அவ்வளோ ஸ்மார்ட் இருக்குது. ஓகேவா, எங்களோடைய ஸ்மார்ட் எங்கள் ஃபோன் இப்போதைக்கு வர ஃபோன் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நீங்கள் 65 watts சார்ஜர் 33 watts சார்ஜர் ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பவர் கன்வெர்ட் ஆகிட்டு தான் அந்த சார்ஜர் ஃபோன் ஏறும். ஃபோன் பிளாஸ்ட் ஆகுது, அதே மாதிரி பேட்டரி பிளாஸ்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் ஃபால்ட் வரவே வராது. நீங்கள் தைரியமாக போடலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஃபோன் நீங்கள் நைட் ஃபுல்லாகவே சார்ஜ் போட்டு வச்சா ஃபோன் பிளாஸ்ட் ஆயிரும்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஃபோன் சார்ஜ் ஃபுல்லாக ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்கனெக்ட் ஆயிரும் கைஸ். ஃபோன் ஃபஸ்ட்டு வர ஃபோன்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகுது. ஆனால் இப்போ வர ஃபோனில் எல்லாமே ஃபோன் சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிஸ்கனெக்ட் ஆகும். ஃபோன் கனெக்டில் இருந்தாலும் ஆனால் சார்ஜ் டிஸ்கனெக்ட் ஆகிரும், அந்த சார்ஜ் ஏறிட்டே இருக்காது. ஸோ சரி, நிறைய பேருக்கு இந்த மைண்டில் மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் சார்ஜ் போட்டு வச்சா ஃபோன் பேட்டரி லாஸ்ட் ஆயிரும், அதே மாதிரி ஃபோன் சீக்கிரமாக போயிடும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ வர ஃபோன்லாம் அப்படி இல்லை, எல்லாமே ஸ்மார்ட் இருக்கும், எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனே ஸ்மார்ட்டாக தான் இருக்குது ஃபுல்லாகவே. இப்போ ஒரு கம்பெனிக்காரன் ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க ஃபோன். நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்கள் ஃபோன் 27 watts 33 watts நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜர் தான் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. உங்கள் ஃபோன் 27 watts இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கம்மியான வாட்ஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கனாக்கா ஃபோன் ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். ஸோ நான் இந்த சேனலில் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஜென்யூன் கண்டென்ட் தான் போடுவேன், நான் ஃபேக் வீடியோஸ்லாம் போட மாட்டேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுவேன். உங்களுக்கு எதனா ஒரு மைண்டில் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். உடனே நான் எனக்கு யார் மெசேஜ் பண்ணாலும் யார் கமெண்ட் பண்ணாலும் நாங்கள் உடனே அதில் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ 24 hours நான் என் ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்பேன், யார் மெசேஜ் பண்ணுறாங்களோ யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கமெண்ட் ரிப்ளை பண்ணால் தான் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அதுக்காக தான் நான் யார் கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிடுறேன். பிகாஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் மெயின். இப்போ ஒரு கடைக்கு ஒரு கஸ்டமர் எப்படி மெயின் வரும், ஸோ எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி. ஸோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது என் வேலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வாங்க கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.